எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் பெருநாளி ரணசிங்கம் குடும்பத்துக்கு அவங்களுக்கும் வணக்கம். பெருநாளி ரணசிங்கம்னா டோட்டல் இந்த குடும்பத்தில் சத்யராஜ் சார், அவர் தான் ரணசிங்கம். அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் இன்னொரு தலை குணசிங்கம் ஹீரோ. அதுக்கப்புறம் நான் பேரெல்லாம் சொல்லலை. இந்த குடும்பத்துக்கு என்னோடய வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இதில் சிவகாமி செல்வன் நான்தான். ஒரு நல்ல ஒரு எல்லா படத்துலையும் ஒரு நண்பராக வருவோம், இல்லை ஒரு கேரக்டராக இருப்போம். இந்த படத்தில் இந்த குடும்பத்தில் ஒரு முக்கியமான உறவாக எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து, ஒரு உறவை கொடுத்து, ஒரு நல்ல கேரக்டரை கொடுத்து, எல்லார் மனசுலையும் இந்த படம் பார்க்குறப்ப எல்லா குடும்பத்துலையும் இப்படி ஒருத்தர் இருப்பேன் அப்படின்றதுல எல்லாரும் மனசு நிற்பாங்க. அதே நேரத்தில் என்னோடய கேரக்டர் அவ்வளோ ஆழமாக பதியும் அப்படி வாய்ப்பை கொடுத்துருக்காரு எங்கள் அண்ணன் பாண்டியராஜ் அண்ணே. அண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. என்ன ஒன்று, நேற்று நைட்டு பொண்ணு இந்த வேட்டி எடுத்துகிட்டு வரணும் விட்டீங்க. கம்பல்ஸு எல்லாருமே வேட்டி எடுத்து வந்தே ஆகணுட்டீங்க. நீங்கள் சொல்லிட்டீங்க காலையில் அந்த வேட்டி எடுத்துக்கு நான் கட்டுறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். வேட்டி எடுத்து நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கேன். இங்கிட்ட ஒரு பக்கத்தில் என் மகன் அது சுற்றிக்கிட்டு தெரியுது, ஒரு பக்கம் என் பையன் ஒரு பக்கம் வேட்டியை கட்டிக்கிட்டு தெரியுதேன். டேய் வேட்டி அப்பா நல்ல கட்டின நீங்கள் கட்டாதீங்கடா அப்படின்னு என் முண்டாட்டி, ஏங்க உங்கள் வேட்டியை நாங்கள் மூணு இருந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அவள் இப்படி வேட்டி எடுத்து அங்கே கொடுத்துட்டாங்க. நாலு மலை இருக்குது, எட்டு மலை இருக்குது, இது 14 மலை வேட்டி. இவ்வளோ பெருசாக நானும் மடைக்கும் போது இப்படி ஒரு மடிப்பு, அப்படி ஒரு மடிப்பு, மூணாவது ஒரு மடிப்பு வருது. இந்த பக்கம் கட்டினா இங்கிட்டு கீழே விழுகுது. என்னடா அப்படின்னு பார்த்தா இந்த சட்டப்பெட்டியை சேர்த்து வச்சுருக்காங்க உள்ள. இதுக்கு சட்டப்பெட்டை ஒன்று இருக்கான், அதுக்கும் சேர்த்து வச்சுருக்காங்க. அப்போ அதை குறித்து நான் போய்ட்டு எனக்கு கத்திரி கோட்டு இந்த எஜ்ஜை வெட்டுறதுக்கு நாங்கள் பட்ட வாடு ஒரு வெளியே போராடி இந்த வேட்டியை கட்டிட்டுங்க வந்துட்டீங்கண்ணே. இந்த கடைக்குட்டி சிங்கம் அப்படின்னா இந்த படம் பார்க்குறப்போ சினிமான்றது மேக்ஸிமம் கற்பனை. ஆனால் இது கற்பனைன்னு சொல்லவே முடியாது, இது முழுக்க முழுக்க ஒரு வாழ்வியல். அப்படியே கிராமத்தில் எல்லாருமே பார்த்த குடும்பத்தில் அப்படியே இந்த படம் அப்படியே இருக்கும். அன்பு, பாசம், உறவு, விவசாயம் எல்லாமே இருக்கும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு படம் ஆயிடுச்சு. இந்த பிள்ளை இந்த இப்போ டைம் அமைச்சு இப்போ எல்லாம் வந்தாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர் நமக்கு தெரியும். கிராமத்தில் வந்து அந்த காது குத்துறப்ப டைம் அமைக்க சீர சம்பந்தம் வருவாங்க. இங்கே என் தம்பிக்கெல்லாம் காது குத்துறப்ப அப்படி தான் வந்தாங்க. எங்களுக்கு பக்கம் கிராமம் பெரிய கம்மா ஊர் இருக்கு, அது ஓரமாக அந்த கரை கரையிலே தான் வீட்டுக்கு வரணும். அங்கே ஒரு சாமி இருக்கு, ஏப்பா சீர் தாய் மாமன் சீர் சம்பந்தம் வரங்க நேரம் அந்த கோயிலுக்கு போயிட்டு தப்ப வீட்டுக்கு வரணும் அப்படின்றாங்க. அப்படி அந்த ஊர் நிக்கல நேரம் அங்கே போகிறப்ப நம்மளுக்கு எங்கள் பிள்ளை எப்படி தெரியும்ல, காலையிலே போட்டு அவங்க கூப்பிடுவாங்க, ஏய் வாங்க வாங்க எல்லாம் சர்பத் சாப்பிடுவான். இல்லைங்க சர்பத்லாம் சாப்பிட மாட்டான். அப்போ வாங்க லைட்டை ஜீரக தண்ணியாக சாப்பிட்டு போகலாம், ஜீரக தண்ணியாக பீரா வாப்பா லைட்டை ஜீரக தண்ணி எடுத்துக்க அப்படின்னாங்க. ஜாலியாக கூட்டு அப்படி சாப்பிட்டு அந்த சீர் வீட்டுக்கு வர்றக்குள்ள பட்ட பாடு அங்கேருந்து ஆரம்பிச்சு அப்படியே வரும் வரும். உங்கள் வீட்டில் உட்காந்துருப்பாங்க, தாய் மாமே சீர் வருது, தாய் மாமே சீர் வருது, பாட்டு மட்டும் கேட்டுகிட்டே இருக்கேன். தாய் மாமே சீர் சமந்து வராண்டி இப்படி கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. மானு திருமந்தையில மானு திருமந்தையில ஏமா 12 மணி ஆகிப்போ திரும்ப ஊத்திக்கிட்டே தான் இருக்காங்களா, எப்படி அவங்க வருவாங்க அப்படின்றாங்க. அப்படியே கூப்பிட்டு போனா இந்த ஊருக்கு எங்கள் புள்ள அந்த குறிப்பை அப்படியே கூட்டிட்டு வயக்காட்டு உட்கார வச்சு போடு பாட்டை போடு பாட்டுன்னு சொல்லி அந்த நாதஸ்வரகார சண்டால அந்த பீப்புளை எச்சு வர அளவுக்கு அவர் தொண்டையெல்லாம் போற அளவுக்கு பாடு 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 இங்க என்னடா சீர் வரல சீர் வரலன்னு அவ்வளவு அழிச்சாட்டம்னு அதுக்கு மேல வருவாங்க. அப்படியே வந்தாண்டு வரையிலே அப்படி இப்படி தள்ளி அப்படியே தண்ணி போய் தள்ளி விட்டாங்க அண்டாவோட தாய்மாவனை. திருப்பி ஆள் தூக்கி வெளியில குளிப்பாட்டி திருப்பி கொண்டு எங்க வீட்டுக்கு கொஞ்சம் சேர்த்தாங்க. இந்த இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு அப்படியே இருக்குது. இப்படி இந்த குடும்பத்துக்கு ஒருத்தமே ஒரு பாசம் இருந்து அன்பான சில விஷயங்கள் நிறைய நடக்கும். அப்படி இந்த படத்துக்குள்ள அவ்வளவு ஒரு விஷயங்கள் இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி எல்லா இந்த இதில் மாமிங்க தாய் மாமே அவங்க பண்ணுற டார்ச்சில் உச்சக்கிட்ட டார்ச்சு அவங்கள கொண்டே விளாமாண்டவர் ஒவ்வொரு டைமும் அவ்வளோ அநியாயம் நம்மளை. ஆனால் பாசம் அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க. அதே இந்த விவசாயம் கார்த்தி சார் நண்பர் நான் மகன் இல்லை பிரதரோட பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த படம் தான் பண்ணுறேன். அவ்வளோ திருப்தி எல்லாத்தையும் விவசாயத்தை அவ்வளோ அழகாக அண்ணன் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கப்போ ட்ராக்கெட்டில் பார்த்துருப்பீங்க, கீழே உழுதுட்டுருப்பார். அவர் பக்கத்தில் எல்லா ஜூனியர்ஸ் 100-200 பேர் அப்படியே எல்லாரும் டீ சாப்பிட்ருந்தாங்க. ஒரு 65 வயசு பெரியவர் அப்படியே குத்தே உட்காந்துருந்தார். ஐயா டீ சாப்பிட்றீங்களா, இல்லை பரவாயில்ல என் ஹஸ்பண்ட் சொல்லி ஒரு டீ கூட அவருக்கு ஐயத்தான் காட்டினார். ஐயா டீ 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 உன எங்க சாப்பிட்டு பண்ணி சாப்பிட்டாங்க. டே அவருக்கு பொங்கல் கொடுங்கடா பெரியவர். பொங்கல் வேண்டாயா வேண்டாயா வேண்டாயா, ஐயா கொஞ்சம் சாப்பிடுங்க. நிறையா பேத்துக்கு சோறு போட்ட கையா, இன்னைக்கு தான் என்கிட்ட சோறு இல்லை பரவாயில்லையா விஜயாண்ட பக்கத்துக்கு யாருன்னு கேட்டேன். 12 ஏக்கர் சுற்றி இவரோட இடந்தாங்க அப்படின்னாங்க. 12 ஏக்கர் இவரோட இடந்தாங்க, சுத்தமாக விவசாயம்ல ஒன்றுமே இல்லை ஆள். அதோட
இப்போ தண்ணி வந்தால் கூட ஏதாவது ஒரு சில வேலைக்கு தண்ணி வந்து நான் அந்த பக்கமே போக மாட்டேன், பிடிவாதமாக இருக்காரு, தலன் தாருங்க அப்படின்னு. பெரியவர் ஏன் பெரியவர் விவசாயம் பண்ண மாட்டீங்களா, வேண்டாப்பா முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்துட்டு நைட்டு அப்படியே ஒரு தப்பு பண்ணார், சரக்கு சாப்பிட்டாரு. உடனே கூப்பிட்டுருந்தாங்க, இந்த வயசில் சரக்கு சாப்பிடலாமான்ட்டு வாழ்றதுக்கிட்ட தண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க, எங்கள் சாகருக்கு தண்ணி ஈஸியாக கிடைக்குது, பரவாயில்ல குடிச்சிட்டு கிளம்புற விடுங்க. விவசாயம் மயிரா போச்சு அப்படின்ட்டு அந்த துண்டத்துக்கு போட்டு போயிட்டான் மனுஷன். அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி இந்த விஷயத்தை அவ்வளோ ஒரு பதிவு பண்ணியிருக்காரு பாண்டியராஜனே, ரொம்ப நல்லா ரொம்ப சந்தோஷனே. இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும், வாழ்த்துக்கள். உங்கள் அண்ணன் இம்மான் அண்ணனுக்கு எங்கள் வாழ்த்துக்கள்ண்ணே, ரொம்ப சந்தோஷனே. இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு வந்து கிடைச்ச ஒரு காமெடி கம் இல்லைனா இல்லைன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு. அதுக்காக தயாரிப்பாளருக்கு டைரக்டருக்கு கார்த்தி கூட தான் ஃபஸ்ட்டு படம், ரொம்ப நாளாக கார்த்தி கூட நடிக்கணும்னு ஆசை இருக்கா, கூப்பிட மாட்டாங்க. இந்த படத்தில் பாண்டி மூலமாக எனக்கு ஒரு ஆசை நிறைவேறிச்சு. படத்தை பார்த்து இந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க, அப்புறம் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்த கார்த்தி சாருக்கும் சூரிய சாருக்கும் டைரக்டர் பாண்டிராஜ் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கார்த்திகோட படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நன்றி. விழாவுக்கு வந்திருக்கும் திரையுலக படைப்பாளிகளுக்கும் பிரம்மாக்களுக்கும் வணக்கம். நான் இந்த படத்தோட அவுட்டோர் ஷூட்டிங்காக அம்பாசமுத்திரம் போனப்போ முதல் நாள் வந்து அந்த ஷூட்டிங் நடந்த வீட்டில் வந்து ஒரு பைக்கு நின்றுச்சு, ஒரு புல்லட்டு. அதில் வந்து நம்பர் பிளேட்டுக்கு பதிலாக விவசாயின்னு எழுதியிருந்தது, கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. அப்போ நான் சொன்னேன், சும்மா யாரோ அது ஊரால் பைக்குன்னு நினச்சிக்கிட்டு தான் ஒரு விவசாயிங்கிறத எவ்வளோ தைரியமாக சொல்கிறான் பாரு, அவன் யார் பைக்குங்க அது அப்படின்னு கேட்டேன். இந்த ஊரால் பைக்கான்னு கேட்டேன். இல்லை சார், படத்தில் அதான் கார்த்தி சார் பைக்கு அப்படின்னாங்க. ரொம்ப புதுசாக இருந்துச்சு அது, அது எனக்கு தெரியாது, ரொம்ப புதுசாக இருந்துச்சு அது. ஏன்னா நாங்களாம் விவசாயம் பண்ணி பண்ணி தேஞ்சு போனவங்க, விவசாயம் பண்ணி பண்ணி டயர்டாகி வறுமையில் உழண்டு நிலத்தெல்லாம் விற்று கிணத்தெல்லாம் விற்று பம்பு செட்டெல்லாம் விற்றுட்டு வெறியோடு படித்து, படிப்பு தான் நம்ம அந்த ஊரை விட்டு வெளியேற்றோம் அப்படின்னு வெறியோடு படித்து சென்னைக்கு வந்தவங்க. ஸோ விவசாயத்தோட வழி என்னென்னு எங்களுக்கு தெரியும். ஸோ இந்த படத்தில் விவசாயத்தை ஒரு பெரிய விஷயமா கையாண்டுருக்கிறது அந்த பைக்கை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சீன் பை சீன் ஒவ்வொரு சீன் ஒர்க் பண்ணும்போதும் அது ஒரு பெரிய பேக்ட்ராப்பாக இருந்துகிட்டு இருக்கு. ஷூட்டிங்லேயும் இந்த நாள் இந்த விஷயம் நடந்து செடி கொடுக்குற விஷயம் இப்போயும் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அற்புதமான விஷயம். பாண்டிராஜ் சார் பண்ணியிருக்கிற முதல் படம், பிரம்மாண்டமான படம் இந்த படம் நான் நினைக்கிறேன். பசங்களை ஆரம்பித்து இது வரைக்கும் அவர் பண்ண படங்களை விட பிரம்மாண்டமான படம் கடைக்குட்டி சிங்கம் பாண்டிராஜ் சாரோட கேரியரில் இந்த ஃபஸ்ட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான படம் இது. இமான் சாரோட மியூசிக்கினாலே அது வந்து ஒரு குத்திரையாக இருக்கும் ஒரு படத்துக்கு. ஒவ்வொரு என்ன பண்ணுவார், ஒரு கீ வேர்டு பிடிப்பார் ஒவ்வொரு படத்துலையும், ஒரு பாட்டு ஏதோ ஒரு பாட்டுக்கு அந்த பாட்டு கன்ஃபார்ம் ஹிட் ஆகும். இதில் வந்து இந்த வாஜிக்கின்னு ஒரு கீவேர்டு, அந்த வார்த்தை வந்து அந்த பாட்டை ஹிட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பிரமாதமாக இருக்குது அந்த பாட்டு. அப்புறம் வேல்ராஜ் சார் சினிமாட்டோகிராஃபி பண்ணாலே அந்த படம் ஹிட்டு அப்படின்னு ஒரு ட்ரெண்டு போயிட்டு இருக்கு இப்போ. அதை தாண்டி அவர் பிரமாதமான கேமராமேனுங்கிறது ரெண்டாவது விஷயம், பட் அவர் லக்கி கேமராமேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கூட இருக்காரு. அப்புறம் 2D நிறுவனம் அவங்க எடுக்கிற படங்கள் எல்லாமே வந்து அவங்க ஜோதிகா மேடம் பண்ணுற கேரக்டர்ஸு, அவங்க கன்சீவ் பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக எப்படி சினிமாவில் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் கல்வி வளர்ச்சிக்காக சூர்யா பயன்படுத்துகிறாரோ, அதே மாதிரி படங்களும் வந்து கமர்ஷியலுக்காக மணி மேக்கிங் திங்காக மட்டும் இல்லாமல் அது ஒரு படைப்பாக இருக்கணும், சமுதாயத்துக்கு எதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிற படங்களை 2D நிறுவனம் பண்ணுறாங்க. அந்த நிறுவனம் மேலும் மேலும் பல படங்கள் எடுத்து பெரிய வெற்றி பெறணும். அதெல்லாம் தாண்டி பெரிய வியப்பான விஷயம், ஆச்சரியமான விஷயம், மரியாதையான விஷயம், நான் தினந்தோறும் நினச்சிக்கிற விஷயம், ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், குடும்ப உறுப்பினர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சிவகுமார் சார் குடும்பம் தான் உதாரணம். அதில் அல்டிமேட் ஒரு ஃபேமிலினா ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், அதோட உறுப்பினர்கள் எப்படி இருக்கணும், எல்லாத்துக்கும் அது எல்லா விதத்துலையுமே அவர் முன்னுதாரணமாக இருக்கார். ஸோ அது வந்து நான் பெருசாக நான் வணங்குற விஷயம், அது மனசுக்குள்ளே வணங்கிக்குவேன் அப்பப்போ. அப்புறம் வந்து முக்கியமான விஷயம், ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன் தப்பாக நினச்சிக்க, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல ஏழை மாணவர்கள் கல்வி, பென்சில் ரப்பர் கூட வாங்க முடியாத மாணவர்களை பெரிய பட்டதாரிகளாக உருவாக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சூர்யா அவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் நினச்சா முடியும், சூர்யா சாரும் கார்த்தி சாரும் நினச்சாங்கன்னா முடியும். சிவகுமார் சாரோட ஆலோசனையில் விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் பிடிங்க கண்டிப்பாக. ஏன்னா அது நம்ம வந்து அதை வந்து விவசாயம் காலமாடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் எழுதிட்டா மட்டும் பார்த்தாது. அது விவசாய பொருள்களுக்கு ஒரு நிர்ணயமான விலை, ஒரு கிலோ கத்திரிக்காய் அவன் விளைய வச்சான்னா அதுக்கு இவ்வளோதான் விலை, கன்ஃபார்மாக அவனுக்கு கிடைக்கும்.
அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுக்கறதுக்கு ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு அதை செயல்முறைப்படுத்தினா நல்லா இருக்கும்னு நான் வேண்டுகிறேன். நான் ஒரு விவசாயிங்கிறதுனால சூர்யா சாரோட ஆரம்பத்தில் டான்ஸ் ஆடியிருக்கேன், அவரோட நடிக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறமா நடிச்சிருக்கேன், இன்றைக்கி அவருடைய தயாரிப்பில் நடிக்கிற வாய்ப்பையும் பெற்றிருக்கேன். தேங்க்யூ சூர்யா. கார்த்தி தம்பி கார்த்தி சாரோட நடிக்கணும்னு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருந்தேன். 8 வருஷத்துக்கு அப்புறம் அமைஞ்ச கதை தான் இது எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு. கடைக்குட்டி சிங்கமாக 24 புலிகேசியில் டைரக்டர் சாரை பார்த்தேன். அவர் இன்னைக்கு சாரி 23 புலிகேசி 24 நடக்கணும், ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை. 23 புலிகேசியில் கடைக்குட்டி சிங்கமாக பார்த்தேன் எங்கள் டைரக்டர் சாரை. அவர் இன்னைக்கு கடைக்குட்டி சிங்கத்தை வச்சு டைரக்ட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கிறார், ரொம்ப சந்தோஷம். அற்புதமான கேமராமேன், வண்டர்ஃபுல் எடிட்டர், இன்றைய விழா நாயகன், எல்லாத்துக்கும் மேலே டெய்லி ஷூட்டிங்க்கு போயிட்டே இரு ஸ்ரீமன். இந்த கேரக்டர் தான் பண்ணணும், அந்த கேரக்டர் தான் பண்ணணும்னு என்றைக்குமே நினைக்காத, என்ன வந்தாலும் அதில் உன் பெஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் யோசித்து பண்ணிக்கிட்டே இருன்னு எனக்கு அறிவுரை சொன்ன சத்யராஜ் சார், இன்னி வரைக்கும் அதே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். இந்த படத்துக்கு நீங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறமா இந்த படத்துடைய ரேஷன் கார்டில் உங்கள் பேரையும் பதிவு பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவீங்க, அது 100% அந்த அளவுக்கு இருக்கும். பொன்னையும் நாட, பொருளையும் நாட, மக்களின் நல்வாழ்வை மட்டுமே நாடி சென்ற என் ஐயன் கர்மவீரன் காமராசன் பாதம் தொட்டு வணங்கி, காலத்தினால் செய்த உதவி சிறிதன் சிறிதனினும் ஞானத்தின் மான பெரிதும் வாங்க. அது மாதிரி இந்த ஒரு படத்தோடு நான் போனாலும் பாண்டிராஜ் சாருக்கும் கார்த்தி சார் குடும்பத்துக்கும் நான் காலம் பூரா நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் ஊரில் எல்லாரும் நான் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன்னா நம்பவே மாட்டேன்றவா, எப்படி நீயா நடிச்சிருக்காங்க அவள், உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஏன்னா இதை நான் ஏன் இப்படி இடுப்பில் வச்சுக்கிட்டு இருக்கேன்னா, நம்ம சந்ததிகள் குழந்தைகளை நம்ம இடுப்பில் தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி வாழையடி வாழையாக நிறைய விவசாயம் வளரணும். இப்போ நிறைய கோடி கணக்கில் பணம் கொடுத்து, கார் கொடுத்து, பங்களா கொடுத்து, இவைய எல்லாத்தையும் இப்போ ஒரு வீட்டில் அடைச்சி போடுறாங்கள, அது மாதிரி அடைச்சி போட்டுட்டு சோறு தண்ணி கொடுக்காம வச்சாங்கன்னா என்ன ஆகும்? அதே மாதிரி தான் எங்கள் ஊரில் இன்னைக்கு நாற்று நடுறவங்களா இருக்கட்டும், விவசாயம் இருக்கட்டும், அவன் சோத்துல சேத்துல காலை வச்சா தான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அதனால அவைய நம்மளுக்கு தெய்வம் மாதிரி, ஏன்னா சோறு தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது. இந்த படத்தில் வந்து நான் கார்த்தி சாருக்கு அக்காவாக நடிக்கலை, உண்மையிலே என் மனசில் அவையில தம்பியாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அது காலம் ஃபுல்லாக அப்படி தான் நினச்சிட்ருப்பேன் தம்பி, ரொம்ப நன்றி. கார்த்தி நானும் பருத்தி வீரன் பண்ணும்போது என்ன மாமா சௌக்கியமா அப்படின்னு எந்த மேடை ஏறினாலும் கார்த்தி 10 வருஷத்துக்கு சொல்கிற வார்த்தை என்னென்னா என்ன மாமா சௌக்கியமா, என்னை அதிகமாக விசாரிச்சு அவன் தான். ஆனால் எந்த படம் பண்ணினாலும் கிட்டத்தட்ட நான் பொண்ணை கட்டி கொடுக்குறோம்னா தான் வந்து நிற்கிறேன். ஆனால் கல்யாணம் பண்ணி போயிட்டேன் பையில, ரொம்ப சந்தோஷம். மாயாண்டி குடும்பத்தார், இன்னைக்கு ராசுமருவன் இயக்குனர் இல்லைனால் கூட அந்த படம் வந்து ஒரு குடும்ப உறவுகளை சொன்ன ஒரு படம். இன்றைக்கும் நான் வெளிநாடுகளாக இருக்கட்டும், தமிழகம் எங்கும் எங்கே போனாலும் சாதாரண படத்துக்கு கிடைக்கிற மரியாதையை விட அதிகமான மரியாதை வந்து அந்த மாயாண்டி குடும்பத்தார் படத்துக்கு இன்றைக்கும் விசாரிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது காரணம் என்னென்னா, அந்த படம் உறவுகளையும் அதனுடைய அழுத்தத்தையும் அது விடுபட்டு போன விஷயங்களையும் சொன்னதுனால மக்கள் மனிதத்தில் மனதில் அப்படி அழகாக பதிஞ்சிருக்கு. அதே போல் இயக்குனர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பசங்க படத்தில் ஒரு சின்ன சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய படத்தை எடுத்த ஒரு மிகப்பெரிய இயக்குனர், கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருட தமிழ் சினிமாவில் மழலை பட்டாளம் அப்படின்னு லட்சுமிமா ஒரு படம் எடுத்தாங்க குழந்தைகளை வச்சு. அதுக்கு பிறகு குழந்தைகளை வச்சு முழுநீள படமாக எடுத்து மிகப்பெரிய இயக்குனராகவும் ஒரு மிகப்பெரிய விருதுக்குள்ள ஒரு இயக்குனராகவும் மாறின பாண்டியராஜ் சாருடைய திறமை மிகப்பெரிய திறமை. அந்த திறமையை தொடர்ந்து 2D வந்து அவர் மேலே நம்பிக்கை வச்சு தொடர்ச்சியாக படங்கள் கொடுக்கறது இருக்கு இல்லையா, அது ஒரு தயாரிப்பாளர் அங்கீகரிக்கிறதே மிகப்பெரிய விஷயம் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, எல்லாரும் மறந்து விட்ட விஷயம் ஒண்ணு, குடும்பம் விவசாயம், அதை வச்சு பாண்டியராஜ் சார் படம் பண்ணியிருக்கிறது வந்து ஐ அம் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், கோயம்புத்தூரில் போய் அக்ரிகல்ச்சரில் சேரலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, ஓவராக ரெக்கமெண்டேஷன் பண்ணனால அங்கே இருந்த பிரின்சிபல் சொல்லிட்டு வரும்போது இப்படி வரானே வந்தால் என்ன பிரச்சனை பண்ணுவோம், அதனால் சேர்த்துக்கவே கூடாதுன்னு சொல்லி சேர்த்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் போய் லோவல காலத்தில் சேர்ந்துட்டேன்.
விவசாயம் அப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து தாத்தா இருக்கிற வரைக்கும் தான். அந்த அறுவடை டைம்ல வந்து குடும்பம்லாம் ஒன்னா இருக்கும், பெரிய குடும்பம். அதுக்கப்புறம் இப்போ வந்து யாரையும் பார்க்கறது கூட கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பாண்டியராஜன் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் என்னன்னா, இந்த படத்தை எங்க ஃபேமிலியில இருக்க எல்லாரையும் இப்பவே இன்வைட் பண்ணி படம் ரிலீஸ் அன்னைக்கு ஃபுல் குடும்பத்தை கூப்பிட்டு வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை. பிகாஸ் நானே வந்து நிறைய பேர் எங்க வீட்டில் வந்து சித்தியோடைய பேரன் பேத்தி இவங்கெல்லாம் பார்த்ததே கிடையாது. அவங்கெல்லாம் எந்த சைஸ்ல இருக்காங்க, எல்லாம் வளர்ந்துருக்காங்க. மோஸ்ட்லி இப்பெல்லாம் பார்த்தா வந்து சித்தப்பா எப்படி இருக்கீங்க சித்தப்பா அப்படின்னு கேட்டால் கூட இப்படி ஃபோனை பார்த்து கேட்பாங்க, சித்தப்பா ஆல் குட் ஹவ் இஸ் எவ்ரி திங் அப்படின்னு மூஞ்ச பார்த்து கூட பேச மாட்டாங்க. ஸோ இந்த குடும்பத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஐ வென்ட் பேக் ஹோம் டு டெல் மை மதர், அம்மா இந்த மாதிரிலாம் எல்லாரும் ஒன்னா இருந்து ஒன்னா சேர்ந்து இருந்தே ரொம்ப வருஷமாச்சுமா, நம்ம வந்து we have to meet again, எல்லாரையும் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கேஷன் வேணும் மேடம், கடைக்குட்டி சிங்கம் படம் பார்க்கலாமா எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொன்னேன். மொத்தமா பாத்தீங்கன்னா எப்படியும் வந்து ஒரு 72 பேர் இருப்பாங்க, எல்லாரையும் சேர்ந்து டிக்கெட் வாங்கி கட்டாயமா போய் பார்ப்போம் பாண்டியராஜன் சார். அண்ட் இந்த படத்துல என்னை சேர்த்துக்கிட்ட கார்த்தி சார் அண்ட் சூர்யா அண்ட் பாண்டியராஜன் சார், தேங்க்யூ வெரி மச், இட்ஸ் அ கிரேட் பிளேசர். ஃபர்ஸ்ட்லி ஐ வாண்ட் டு தேங்க் பாண்டியராஜ் சார் ஃபார் இன்ட்ரோடியூசிங் மீ டு தமிழ். திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம் வித் ஹிம் நவ் and I'm very lucky, I feel lucky to be associated with two brothers, Karthi sir and Surya sir, you know, as a lead and he's a producer. Surya sir, thank you so much sir, thank you for the opportunity, thank you sir, thank you. நான் இப்பதான் தமிழ் கத்திட்டு இருக்கேன், so fluent-ஆ பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, please excuse that. In the film, I'm full village girl act pandiruken, so it's a very, very new experience for me. Yenoda director Pandiraj sir pathi solanum, he really gets the best work out of his artists, and I think the nativity and the authenticity with which he shot this film, I think no one else could have done that. Thank you, sir, for giving me that opportunity. Karthi, he's one of the best co-stars I could have ever got. I think he makes me look better on screen, and there's so much that I've learned from you, truly, not just because you're here. And he's such a good actor that, you know, you feel like you have to perform better because he's in front of you. So thank you for making me better. Surya sir, thank you. You have a fantastic production, and very happy to be here. I think the main reason I stand here today is because of Rajsekhar Pandian sir. I wouldn't have been in this film without him. The amount of trust and the belief that he had in me ever since he saw Vanamagan, I think that's the reason I'm here. So thank you so much sir, for always being there for me. The entire cast and crew, I've learned from each one of them. We've had a fabulous time shooting, and thank you. Imman sir, you've given some wonderful music, and I've loved dancing on all the songs. படத்தோட ரெண்டு பெரிய பேரு, ஃபர்ஸ்ட் பாண்டியராஜ் சார் த கேப்டன் ஆஃப் த ஷிப், அவருடைய படத்துக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும், ஒரு தரம் இருக்கும், டெஃபினட்டா அது இந்த படத்துல இருக்கும். ரெண்டாவது நீங்களே இப்ப சவுண்ட் கொடுக்க போறீங்க சூர்யா. ரெண்டு வாசிப்பு இவர் வேற ஃபீல் பண்ணி வாசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. சூர்யா பத்தி ரெண்டு வார்த்தை பேசிட்டு வேணும். சோ தி குவாலிட்டி ஆஃப் தி மூவி ஹி கிவ்ஸ், அவருடைய ப்ரொடக்ஷன்ல வர்ற ஒவ்வொரு படத்துடைய குவாலிட்டி உங்களுக்கு தெரியும். அதே குவாலிட்டி ஃப்ரம் சூர்யா அண்ட் பாண்டியராஜ் இந்த படத்துல இருக்கும். அதனால நாங்க சொல்லி இந்த படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படிங்கறத விட டெஃபினட்டா இதுல இருக்கிற காஸ்ட் அண்ட் டீமுக்காக நீங்களே போய் பாப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஸோ எஸ், இன்னைக்கு காலையில் 9:00 இவ்வளோ ஹாப்பியாக எங்களை வெல்கம் பண்ண மாதிரியே படத்தையும் ரிசீவ் பண்ணுவீங்கன்ட்டு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தோட ரெண்டு முக்கியமான விஷயம், ஐ திங்க் ஜான் விஜய் சொன்னாருன்னு நினைக்கிறேன், விவசாயம் அண்ட் கூட்டு குடும்பம், இந்த ரெண்டு விஷயம் நம்ம நிறைய மறந்து போன ஒரு விஷயம், சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய தெரியாத விஷயம். இந்த ரெண்டு விஷயத்துமே ரொம்ப லவுடாக மக்களுக்கு ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி அந்த இடத்துக்கே எங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ரொம்ப அழகாக பதிவு செஞ்சுருக்காரு டைரக்டர். Just give it a watch and thank you so much. Hero Karthik kuda, hero Karthik kuda rendu per love pannuvaanga, ana orutharatha kadasil kalyanam panikkuvaar. Inna saukiyama irundhirpa konjo kadha konjo
என்ன இப்பவே ஓபன் ஆயிருச்சு. மூணாவது ஒரு பொண்ணு பார்க்க போனேன், அதுக்குள்ள கதை வேற மாதிரி போயிருச்சு. அதுதான் இந்த படத்துல எனக்கு ஒரு சின்ன வருத்தம். இந்த இந்த ஒரு செடி கொடுத்தாங்க எல்லாரும் கையிலையும். இந்த செடி வந்து சிவகுமார் அண்ணன் வீட்டுல வளர்ந்த செடி தான், ரொம்ப உயரமான மரமா வளர்ந்துருச்சு. நடிகர் சூர்யா பத்தி பேசுறேன்னா ரொம்ப ரொம்ப நேரம் பேசல, அவ்வளவு விஷயம் இருக்கு. உண்மையிலேயே எல்லா செடியும் வளர்ந்து மரமா போயிடும். எனக்கு இந்த படத்துல ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் வந்து முதலாளி சூர்யா கையில சம்பளம் வாங்கினதான். நல்ல சம்பளம், நல்ல சாப்பாடு, சூப்பரா இருந்தது. உண்மையிலேயே எங்காச்சும் இந்த மாதிரி வெளியூர் போனோம்னு வச்சுக்கலாம், பொள்ளாச்சிக்கு போறோம், கோபிச்செட்டிப்பாளையம் போறோம், மதுரை பக்கம் போறோம், எங்க போனாலும் வந்து அங்க பக்கத்துல கடைகள்ல வந்து பல விதமான ஐட்டங்கள் இருக்கும். குடல் கறி, ஈரல் கறி, தலைக்கறி அப்படின்ட்டு எதையாச்சும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஆனா இந்த கம்பெனியில அப்படி ஆர்டர் பண்ணி சாப்பிடவே இல்லை. கம்பெனிலேயே சூப்பரோ சூப்பர். அது மாதிரி ஒரு நல்ல சாப்பாடு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அப்புறம் இந்த படத்தினுடைய டைரக்டர் பாண்டிராஜ் சார், அதாவது வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து இது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ஒரு ஒரு வேற மாதிரி எனக்கு ஒரு ஒரு நடிக்கிறதுக்கு என்னை கரெக்ட் பண்ணி கூப்பிட்டு போனார். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து விட்டோம்னா நம்ம ஒரு 40 வருஷமா நடிச்சுட்டு இருக்கிறோம், நம்மளை அறியாம ஒரு பழைய நடிப்பு நடிச்சிருவோம். ஒரு சீன்ல நான் ஒரு நீளமான டயலாக் எனக்கு எப்பவுமே வசனம் மறக்கவே மறக்காது. நடிச்சுட்டு வந்தோம்னா நம்ம மனோஜ்குமார் சார் டைரக்டர் வந்து சூப்பர் சூப்பர் சூப்பர்னு கை தட்டினாரு. நீளமா வசனம் பேசணும்னு எல்லாம் கை தட்டிட்டாங்க. நான் அப்படியே பார்த்த பாண்டிராஜ் சார் முகத்தை பார்த்தேன், கார்த்தி முகத்தை பார்த்தேன். சரி, எங்கேயோ கொஞ்சம் பழைய நடிப்பு நடிச்சுட்டு போல் இருக்கு, இப்போ கொஞ்சம் இப்போ வந்து நடிப்புன்னு சொல்லிட்டு நான் பாண்டிராஜ் சார் ஒரு டைரக்டருங்க குரல்ல மானிட்டர் முன்னாடி உட்காந்துருக்காரு. நைஸா கார்த்தி அப்படியே ஒதுக்கி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு ஒவ்வொரு டேக் முடிஞ்சோம்னா நான் அந்த மானிட்டர் பாக்குறது இல்லை, இவங்க ரெண்டு பேரும் போத்தையே பாக்குறது. அப்படியே ரசிச்சுட்டு வருவாங்க. ஒரு இடத்துல கொஞ்சம் சுருங்குச்சுன்னா ஆஹா இந்த இடத்த கோட்டை விட்டும் போல இருக்குது. நானே ஒன் மோர் கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை நடிச்சிருப்பேன். ஏன்னா ரெண்டு பேரையும் அந்த இளைஞர்களை திருப்திப்படுத்தினா அதுதான் முக்கியம். இப்போ வந்து இப்ப நடிக்கிற அப்படின்னா அங்க மேல இருக்கிறீங்க பாரு, உங்களை திருப்திப்படுத்தினாதான் இங்க காலம் தள்ள முடியும். இன்னும் உண்மை அதுதான். நம்ம பழம்பெருமையெல்லாம் பேசி நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படிதான் இப்படிதான் அப்படி கிடையாது. அது மாதிரி வந்து எனக்கு இந்த படத்துல வந்து எல்லாருமே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. அதுதான் வேல்ராஜ் சார் போட்டோகிராஃபி, இமான் மியூசிக், கேட்கவே வேண்டாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. என்னோட ஃபேவரட் ஹீரோயின் அவங்க பானுப்பிரியா கூட மறுபடியும் நடிக்கிற ஒரு வாய்ப்பு, அவங்க விஜய் கூட என்ன நீங்க ஒரு சீன்னு அடிக்க அடையங்கப்பா பிக்சர் எடுத்திருக்காங்க. அதாவது இந்த படத்துல வந்து இவ்வளவு ஆர்டிஸ்ட் 24 பேரும் என்னமோ இருக்கிறோம், நம்ம யாருமே ரிலாக்ஸ்டா உட்கார முடியாது. கொஞ்சம் ஏமாந்தா ஒருத்தர் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அந்த டென்ஷன் இந்த படத்தில் இருந்துட்டே இருக்குது. அதுதான் ஒரு நல்ல படத்துக்கு அடையாளம். அதாவது பீம்சிங் சார் படத்தில் வந்து அப்படிதான் இருக்கும். இப்போ பாசமலர் எடுத்தீங்கன்னா நடிகர் தலை மாட்டு, ஜெமினி சாராட்டும், சாவித்திரி அம்மா, நாகேஷ் சார், பாலையா சார், எம் ஆர் ராதா சார், ரங்காராவ் சார் எல்லாரும் ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பாங்க. யாராச்சும் ஒருத்தர் கோட்டை விட்டாங்கன்னா போச்சு. அது மாதிரி ஒரு அமைப்பான இந்த படம் இது நிச்சயமா வெற்றி அடையும். விவசாயத்தினுடைய மேன்மையை சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ரெண்டு கேப்ஷன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. தீவிரமான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரசிகன் நான். அந்த முறையில வந்து கார்த்தியோட பைக்கில் விவசாயின்னு எழுதியிருக்கோம். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில், வாத்தியார் பாட்டு. அதே மாதிரி கீழே வந்து எங்க வீட்டு பிள்ளை அப்படிங்கிற கேப்ஷன். இந்த ரெண்டும் வந்து எனக்கு இந்த படத்தில் நடிச்சது வந்து கூடுதல் மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சூர்யா சாருக்கு நான் ஒன்று சொல்லணும், எல்லாரோட சார்பிலும் எங்கள் மொத்த க்ரூ சார்பிலையும் அந்த அவுட்டோரில் நீங்கள் வந்து எங்களை பார்த்துக்கிட்ட விதம் அமேசிங். தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் வந்து அவ்வளோ பார்த்து 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 நீங்கள் வந்து கேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சூர்யா. காட் பிளஸ் யூ, யுவர் ஃபேமிலி ஃபார் எவர். தேங்க்யூ. 2D நிறுவனத்தினுடைய 5வது படம் நினைக்கிறேன். இதை அதை விட சந்தோஷமான விஷயம் அண்ணன் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, தம்பி நடிக்கிறாருங்கிறது இன்னொரு விசேஷமான விஷயம். அதை விட விசேஷமான விஷயம் இவர் இதை சேர்ந்துருக்காருன்னு தான் பெரிய விஷயம். இவர் யாருன்னு அவர் சொல்ல மாட்டார், நான் தான் சொல்ல முடியும். இவர் வந்து இவங்க தாத்தா வந்து 1920 லண்டனில் படித்தவர். லண்டன் பொம்மை தான் பார்த்துக்கேன். லண்டனில் இவங்க தாத்தா படித்தவர், ஜமீன் பரம்பரையில் வந்து மனுஷன்.
ஜமீன்தார்கள்னா வழக்கமாக வந்து ராஜாமா எழுந்துட்டு கீழே குனிஞ்சு ஒரு புல்லு கூட எடுக்க மாட்டாங்க. அந்த பரம்பரையில் வந்து ரத்தத்தை வந்து வேர்வையாக செஞ்சு வாழ்க்கையில் நான் யாருன்னு ப்ரூவ் பண்ண வந்த முதல் ஜமீன்தார் வீட்டுக்குள்ள நல்லா யா வச்சுருங்க. முதல் மனிதர் மெட்ராஸுக்கு வர்றாரு. மெட்ராஸுக்கு வந்தோடனே மாதம்பட்டி சிவகுமார் வந்து மாதம் மாதம் 390 ரூபா பணம் அனுப்புனாரு. நடிப்பை கற்றுக்கணுங்கிறதுக்காக சகசநாமம் இப்போ உயிரோட இல்லை, சகசநாமம் ட்ரூபில் கொண்டு போய் சேர்த்து விட்டேன். ஒரு நாடகம் முடிஞ்சால் வெறும் 10 ரூபாய், 10 ரூபாய் இங்கே கார்பா கூட வாங்க மாட்டேன், வெறும் 10 ரூபாய் சம்பளம் முத முதல்ல வாங்கின மனுஷன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேஷமாக பண்ணிட்டு இருந்தார் மாதம்பட்டி சிவகுமார். நான் என்ன பண்ணோம், சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் சொல்லிட்டு செட்டப் பண்ணி ஒரு பொண்ணை செட் பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ண சொந்தக்கார பொண்ணு. உன்னை சொன்னார், என்னென்ன நீங்கள் வெள்ளிக்கிழமை பிறந்த படத்தில் ஹீரோ ஆனதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க, நான் சுண்டு சுண்டு வேஷம் போயிட்டு என்ன போய் கல்யாணம் பண்ணிக்க நியாயமானு கேட்டார். அதாவது ஹீரோ ஆகிட்டு கல்யாணம் பண்ணுறது ஒரு ரகம், கல்யாணம் பண்ணிட்டு ஹீரோ ஆகிற ரகம் அப்படின்னு சொன்னேன். கல்யாணம் பண்ணிட்டு ஹீரோ ஆகி என் சம்பளம் ஞாபகம் வச்சு கடைசி சம்பளம் வெறும் 5 லட்சம், இந்த மனிதன் கோடி எல்லாம் தாண்டி விட்டான் எப்போ கல்யாணத்துக்கு அப்புறம். அந்த மாதிரி போராடி வந்த ஒரு மனுஷன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இவர் கூட வந்த பல ஹீரோக்கள் ரிட்டையர் ஆயிட்டாங்க. இன்னும் இவர் பெரியாரை பண்ணார் கட்டப்பா பாகுபலி 2, உலகம் பூரா பேர் வாங்கியிருக்காரு, இன்னும் நடிச்சிருக்காரு. துவக்கத்தில் சும்மா எல்லாம் வரல அவர். 35 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா சதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டமட்டிஸ்னு பேர், ஒரு கப்பல் தலைதட்டி கிடந்துச்சு ஒரு கப்பல், அந்த கப்பல் இட்டு போச்சு. அந்த துரு பிடிச்சா இரும்பெல்லாம் வந்து இவர் கான்ட்ராக்ட் எடுத்து துரு பிடிச்ச இரும்பு கப்பலுக்குள்ள பிச்சு பிச்சு விற்கிறது கான்ட்ராக்ட் எடுத்து தொழில் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஜெமினி ஸ்டுடியோ உங்களுக்கெல்லாம் தெரியாது, நீங்கள் சின்ன குழந்தைங்க. ஜெமினி ஸ்டுடியோங்கிறது சந்திரலேகா படத்தையும் அவையார் படத்தை ஒரு SS வாசன் அந்த ஸ்டுடியோவில், ஸ்டுடியோ 3 அப்புறம் அந்த கடைசி பகுதியில் இந்த கோடம்பாங்க ஹை ரோடு பேர் இந்த பாம்புரோ ஓட்ட பக்கத்தில் அங்கே வந்து சங்கர் ஐ கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சங்கரோட புள்ள வந்து கண்பத்த மனை வச்சுருந்தார். அது கீழே ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் வச்சு, யார் இவர் தான், அந்த ஸ்கிராப்பெல்லாம் விற்றதுக்கப்புறமா ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் வச்சு, ஹலோ உங்கள் ஹீரோ, உங்கள் ஹீரோ 3 வயசு பையன் இந்த படத்தார நீ கேளுங்கப்பா, உங்கள் ஹீரோ 3 வயசு பையன் இந்த படத்தார பெரியவர், அவர் 5 வயசு பையன், ரெண்டு பேர் இவர் பைக்கில் முன்னாடி பெட்ரோல் டேங்க் இருக்கும்ல அது மாதிரி தூக்கி வச்சுட்டு போய் ஐஸ்கிரீம் கொடுத்த ஆள். அந்த ரெண்டு ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணுறான், ஒருத்தர் நடிக்கிறான், அவரோட இவர் நடிக்கிறார். இதை விட சந்தோஷம் உருவத்தை எதுவுமே எனக்கு கிடையாது. நான் இன்னைக்கு இதை விட சந்தோஷமாக நாளே எனக்கு கிடையாது. இந்த படம் மிகப்பெரிய படமாக ஓடுறது உலகளாவிய உங்கள் கையில் இருக்கு, நல்லா ஓட வைங்க. நன்றி, வணக்கம். கடைக்குட்டி சிங்கம், டூடி என்டர்டைன்மெண்ட், கடைக்குட்டி சிங்கம். இது விவசாயிகள் பற்றிய படம் கிடையாது, ஒரு விவசாய குடும்பத்தை பற்றிய ஒரு படம். பட் விவசாயத்தை எங்களால் எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ பேசியிருக்கோம். இது ஒரு குடும்ப உறவுகளை திறமையாக பேசுகிற ஒரு படமாக இருக்கும். அதை நானே சொல்கிறத விட படம் பார்த்து உங்களுக்கு பிடிக்கும். நான் ஒவ்வொருத்தரையும் படத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நிமிஷம் பேசணும், அதுக்கான டைம் இல்லை. அதனால் நான் யாரை பற்றியும் பேச போகிறதே கிடையாது. எனக்கு இந்த படத்து மேலே நம்பிக்கை இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக நல்லா வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். எங்கள் டீமோட திருப்பி படம் ரிலீஸுக்கு அப்புறம் சந்திப்போம் நான் நம்புகிறேன். அதில் ஒவ்வொருத்தரை பற்றியும் கண்டிப்பாக பெருமையாக பேசுவேன். நன்றி. ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி தான் எனக்கு நடந்தது இந்த திரைப்படத்தில். சிங்கம் சூர்யா அவர்கள் வந்து தயாரிக்க, கடைக்குட்டி சிங்கம் கார்த்தி அவர்கள் வந்து நடிக்க, இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் பாண்டிராஜ் சாருடைய படங்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன். ஸோ அவருடைய படத்தையும் சேர்ந்து அசோசியேட் பண்ணி ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சார் சொன்ன மாதிரி இதில் ஃபேமிலி வேல்யூஸை பற்றி நிறையா பேசியிருக்காங்க இந்த படத்தில். அதில் விவசாயி அப்படின்ற கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருக்காரு கார்த்தி சார். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அதான் முடிச்சிருக்கோம், அண்ட் செகண்ட் ஹாஃப்க்காக வெயிட்டிங் சார் ஸோ பார்க்குறதுக்கு. அண்ட் ரியலி த்ரில்ட், ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரில் ஒர்க் பண்ணுறது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு தியேட்டரில் போய் ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு திரைப்படத்தை பார்க்குறதே வந்து ரொம்ப ஒரு சில திரைப்படங்கள் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு கிட்ஸோட கூப்பிட்டு போகலாமா, இந்த படத்தில் அதுக்குன்னு கண்டென்ட் இருக்கா, உட்காந்து பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ அப்படி அதை தாண்டி இன்றைக்கி நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்காக நன்றி. அண்ட் விவசாயத்தை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக பேசின அந்த திரைப்படத்தில் பாடல்களும் அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் நான் வந்து பண்ணியிருக்கோம். குறிப்பாக அந்த ஓப்பனிங் சாங்கில் ஊருக்கெல்லாம் சோறு போட விவசாயம் நடக்குது, வேர்வையில் நெல்லு மணி பூவை போல சிரிக்குது, எறும்பு வாழை பச்சரிசி கோலம் போடும் ஊருடா, ஏழ யாரும் இல்லைன்னு எடுத்து காட்டும் ஏறுடா, கைய கால நம்பி இன்னும் இன்னும் வாங்கு பேரு, மொத்த ஊரும் ஒன்ன சொல்ல சொல்ல காலம் மாற,
நாம ஓடணும் வேலைக்கு வாழணும் ஆசைக்கு கோட்டைக்கு வேட்டைக்கு வா. நன்றி. என்ன மாமா சௌக்கியமா? நன்றி. விழாவுக்கு வந்திருக்க எல்லாருக்கும், எங்கள் அழைப்பு ஏற்று வந்த எல்லாருக்கும் பெரிய நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கு ராமர் ரையாவுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு ட்ரெண்டிங் அவர் தான். அவர் வீடியோ தான் நேற்று பூரா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் பாட்டிலே ஆரம்பிச்சதுனால நானும் பாட்டிலே ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். ஊராரம் பொழிய மரம் மதுரையில் ஆளு காலு நாட்டாமையா போதும் நீ பாட்டிருக்கீங்க. ஸோ அது ஸோ கிராமத்திற்கு தான் வந்து எனக்கு முதல் படி ஆரம்பிச்சது. அதனால கிராமத்தை என்றைக்குமே மறந்துடக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருப்பேன். அப்படி தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு தைரியம் வந்து கொம்பன் படம் பண்ணேன். அதுக்கப்புறம் மறுபடியும் பாண்டியராஜரோட ஒர்க் பண்ண ரொம்ப நாள் ஆசை. இந்த கதை ரொம்ப நாளாக பேசிகிட்டே இருந்தோம். உண்மையாக சொல்லணும்னா நான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரொம்ப ரசித்த ஒரு மனிதர்னா பாண்டியராஜ் சார் தான் சொல்லுவேன். மெட்ராஸ் ஒரு இடம் வச்சுருக்காரு, அங்கேயும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்தில் அவர் எடுத்துக்கிற எல்லா கருத்தையும் அவர் ஃபாலோ பண்ணுற ஒரு ஆளாக இருக்கார். முக்கியமாக காலைல ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சிரும். ஒரு 6 மணிக்கு ஆரம்பித்தா அப்படியே வாங்க சார் மழை பெய்யுது ஷார்ட் எடுப்போம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. வேல்ராஜ் சார் கேமராவோட உட்காந்துருக்காரு, வயலில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிருங்கன்றாரு. ஸோ காலைல 6 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பித்தா நைட்டாக இருட்டுற வரைக்கும் ஷூட்டிங் எடுத்துகிட்டே இருப்பார். எங்கே சான்ஸ் கிடைச்சாலும் அங்கே ஷார்ட் எடுப்பார். அதான் நீங்கள் ஃபைனலாக படம் பார்க்கும்போது பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் போய் எடுத்த இடம் ஒவ்வொரு இடமும் அந்த மாதிரி ஒரு உழைப்பாளியை நான் ரீசெண்ட் டைமில் நான் பார்க்கவே இல்லை. ரஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு 29 கேரக்டர் இருக்குன்னா அந்த படத்தில் 29 பேரும் 29 ரகத்தில் இருப்பாங்க. அது எப்படி ஒரு மனுஷன் உட்காந்து எழுத முடியும்னு எனக்கு தெரியல. அது அதே மாதிரி நடிக்கவும் வச்சுருக்காரு. ஒவ்வொருத்தருக்கூடையும் ஒர்க் பண்ணது மறக்கவே முடியாது. ஃபைனலாக படம் பார்த்தேன் நான். பார்க்கும்போது பண்டராஜர் தான் சொன்னேன், எப்படி சார் இத்தனை பேர் எழுதுறீங்க எப்படி எழுக்க வச்சிங்கன்னு. அது அவ்வளோ அழகாக படமாக்கி கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் எங்கள் அம்மா ஊருக்கு போகும்போது அங்கே பெரிய அச்சு சின்ன அச்சு 2 பேர் இருப்பாங்க. எங்கள் தோட்டம் பெருசாக இருக்கும், அங்கே அத்தனை மாடு இருக்கும், அவ்வளோ விவசாயம் நடந்துகிட்ருக்கும். நான் ஸ்கூல் படித்து முடிக்கிறப்ப ஊருக்கு போனால் மாடே இருக்காது. அப்சிட்ட கேட்டே இருப்பேன், ஏன் அச்சு மாடு இல்லைன்னா இங்கே எங்கடா விவசாயம் நடக்குது அப்படிம்பாரு. ஸோ கிணத்துல தண்ணி இருக்கவும் இப்போ கிணத்துல தண்ணி இல்லை, அப்படி விவசாயம் குறைஞ்சிட்டே வருதுன்னு ஒரு பயம் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது பார்த்தா புதுசாக நிறைய வீடு கட்டியிருக்காங்க ஊரில். படித்த பசங்களாம் இப்போ விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஊருக்கு வந்து. அது ஒரு ரொம்ப அழகான விஷயமா தோணுச்சு. அந்த விஷயத்தை அந்த படத்துலையும் சொல்கிறோம். பட்டணத்துக்கு பிழைக்க போனவங்களாம் மறுபடியும் கிராமத்துக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறதான் இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு தாட்டு. ஆனால் அதை விட முக்கியமாக இன்றைக்கி சொந்தங்கள் வந்து அழிஞ்சிட்டே இருக்கு. சொந்தங்கள்ங்கிறது எல்லாமே போயிட்டுருக்கு. நம்ம ஒரு 25 வயசு 30 வயசு இருக்கிற வரைக்கும் நமக்கு யாரும் தேவையில்லை. நம்மளால் எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். ஒரு 40 வயசு தாண்டிட்டா நமக்கு சொந்தம் தேவை. அந்த சொந்தத்தை திடீர்னு 40 வயசுக்கு மேலே வரவே வராது. சின்ன வயசுலேருந்து அந்த சொந்தத்தை பேணி காப்பாற்றி கொண்டு போனதான் கடைசி வரைக்கும் சொந்தம் இருக்கும். ஸோ மறுபடியும் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துகிற விதமாக அந்த படம் இருக்கணும்னு ரொம்ப ஆசாசியாக இந்த படம் எடுத்திருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி சத்யராஜ் சார் கூட ஒர்க் பண்ணது மறக்கவே முடியாது. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கினப்போ எங்கள் 2 பேர் அண்ணாவும் என்னையும் தான் கூட்டிகிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்களாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு 4000 ரூபா சம்பளம் வாங்கினப்போ ஃபஸ்ட்டு ஸ்வீட் பாக்ஸ் கொண்டு போய் சத்யராஜ் மாமா வீட்டிலாம் கொடுத்துட்டு வந்தேன். ஏன்னா அவ்வளோ மாமாவை பிடிக்கும். ஸோ அவங்க கூட இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. அவர் ஷார்ட்டில் நடிக்கிறப்போ கார்த்தி ஓகேவா நீங்கள்கிட்டலாம் கேட்டுக்கு வருவார். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ஃபேமிலியில் எல்லாரையும் உடனே நடிச்சது. இந்த மாதிரி பானுப்பிரியா மேடம், விஜய் மேடம், பானுப்பிரியா மேடம் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் பெரிய ஃபேன் உங்களோட டான்ஸிங்க்கு, நான் பெரிய ஃபேன். இந்த படத்தில் நடித்ததில் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சூரி, நாங்கள் நான்மானில் பண்ணோம். நான்மானில் அப்போ பேசி கூட மாட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்தில் ஒரு இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு அக்காவோட பையன் வந்து சூரி. ஆனால் சூரி என்னோட 2 வயசு மூத்தவர். அவர் நான் அவருக்கு நான் தாய் மாமன். அந்த மாதிரி ஒரு மேட்ரு. ஸோ படம் ஃபுல்லாக அந்த மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டு இருப்பாப்புல. ஸோ காமெடியன் கிடையாது சூரி வந்து இந்த படத்தில். ஒரு கேரக்டராகவே படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிருப்பார். அவர் எது சொன்னாலும் அங்கே ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும். அதுவும் சரவணன் சாருக்கும் அவருக்கும் இருக்கிற சின்ன சின்ன சீன்ஸாக இருந்தாலும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இளவரசு சார் அற்புதமான ஆக்டர்ஸ் இந்த படத்தில் எல்லாருமே. அண்டு இந்த ரிலே ரேஸில் இருக்கும் இல்லையா, ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொரு பிட்டாக கூட்டிகிட்டு போய் ஃபைனலில் ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி அந்த அவங்க கையில் இருக்கிற ரிலே ஸ்டிக்கு தான் நான். ஒவ்வொருத்தராக ஓடி ஓடி கொண்டு என்னை ஃபைனலில் என்னையும் சேர்த்து ஜெயிக்க வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொருத்தரும் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி படம் வந்து. சந்தோஷமாக இருந்தது ஒவ்வொருத்தரும் வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது. அந்த கேரக்டர் மேலே மேலே வரும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும்.
அந்த ஒவ்வொரு கேரக்டருமே பெருந்தன்மையாக இருக்கிற கேரக்டராக இருக்கும். இன்றைக்கி அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம பார்க்குறதே இல்லை. எல்லா கேரக்டர்கிட்டையுமே ஒரு பெருந்தன்மை இருக்கும், அது ரைட்டர்கிட்ட தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த அழகு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இமான் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட் டைம் இமான் சார் கூட நான் ஒர்க் பண்ணுறேன். உங்கள் பாட்டெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும், சி இந்த மாதிரி பாட்டு நமக்கு மாட்ட மாட்டேங்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இதில் தண்டோரான ஒரு சூப்பரான சாங் இருக்குது, அதே மாதிரி வந்து சண்டைக்காரி சாங் வரும், பியூட்டிஃபுல்லான சாங் இருந்துச்சு. நிச்சயமாக மினி பஸ்ஸுக்கும் டிராக்டருக்கும் ஒரு ரெண்டு பாட்டு ஸ்ட்ராங்கான பாட்டு இருக்குது. பாஜிக்கு டெஃபினட்டாக எல்லாம் சந்தோஷமாக தேட்டருக்கு போகிறது ஆடணும் என்ஜாய் பண்ணணுங்கிறக்காக தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சாங் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் வில்லேஜ் படம் பண்ணும்போது இருக்கிற வசதி என்னென்னா, இந்த பாருங்க இந்த மாதிரி வேர்த்து கசங்கினாலும் அழகாக இருக்கும், அதுதான் வில்லேஜில் இருக்கிற அழகு. ஸோ அங்கே ரொம்ப மெனக்கெட தேவையில்லை, இயல்பாக ஊருக்கு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தாலே போதும். ஸோ எனக்கு மறுபடியும் வில்லேஜுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு வந்த ஒரு ஃபீலிங் இந்த படத்தில் இருந்துச்சு. முக்கியமாக அக்காக்கள் கூட நடிக்கிற சீன் எனக்கு எப்பவுமே அக்கானா ரொம்ப பிடிக்கும். அண்ணன் எப்பவுமே சண்டை வந்துட்டே இருக்கும், அடிச்சுக்கிட்டே இருப்பார். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்க, டயர்டாக இருக்கீங்க, அப்போ அண்ணங்கிட்ட அப்போ அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து கொடுன்னு சொன்ன என்ன பண்ணுவார், கவுண்டமணி சார் எப்படி எட்டி வந்து போகிறோம் கிரீஸ் தண்ணி அந்த மாதிரி எட்டி வந்துச்சு முடிஞ்சா குடிச்சுக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவே அக்காவாக இருந்தால் என்னடா தம்பி காஃபி கொடுத்துட்டுமான்னு கேட்கும். ஸோ எனக்கு எப்பவுமே அக்கானா ரொம்ப பிடிக்கும், அதுக்கு எந்த குறையும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு நாலு அக்கா. ஸோ அந்த ஒவ்வொரு கேரக்டரையும் போய் பேசுறது அவங்க கூட இருக்க இன்ட்ராக்ஷன் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்த படம் இது. ஸோ படம் தயாரிப்பாளருக்கு ரொம்ப லாபகரமான படமாக இருக்குன்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி 2D எப்பவுமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான ஃபிலிம்ஸாகவே எடுத்ததுனால இதில் முக்கியமாக வந்து விவசாயம் பற்றி பேசின விவசாயம் பற்றி சில விஷயங்கள் பேசியிருக்கோம். ஏன்னா அதை விட ஜாஸ்தி வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க, பட் சில விஷயங்கள் பேசியிருக்கோம். அதே மாதிரி குடும்பத்தோடைய முக்கியத்துவம் இந்த படம் சொல்கிறதுனால நிச்சயமாக 2D வரை 2D தயாரித்த படங்கள் வரிசையில் இதுவும் ஒரு முக்கியமான படமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. இந்த படத்தில் வந்து நான் அண்ணா ப்ரொடியூஸ் பண்ணி நடிப்பேன் நினச்சி கூட பார்க்கல, பட் இந்த படத்தில் ஃபஸ்ட் ரெண்டு பேர் சேர்ந்துருக்கோங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கூடிய சீக்கிரம் ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிறோம். அதே மாதிரி ப்ரொடியூசர் பற்றி நான் சொல்லணும், என்னை வச்சு பெரிய பொருட்செலவில் செலவு பண்ணி படம் எடுத்திருக்காங்க. அதனால இந்த தயாரிப்பாளர் கம்பெனிக்கும் ரொம்ப 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 நன்றி. திலீப் மாஸ்டருக்கு நன்றி. ரூபன், நாங்கள் வந்து ஒரு மகாபாரதத்தை எடுத்து வச்சுருந்தோம், அந்த மகாபாரதத்தை அழகாக வந்து ஒரு 2.5 hours ஃபில்மாக நீங்கள் எடுத்து கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. திலீப் மாஸ்டர், கொம்பன் படும்போது அங்கே ஊருக்கெலாம் போகும்போது கொம்பனோட வீச்சு எனக்கு தெரியல, ஊர் பக்கம் போனால் தான் தெரியுது, எல்லாரும் கொம்பன் கொம்பன் தான் கூப்பிட்றாங்க. அதில் இருந்த ஒவ்வொரு அடியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு, இதுலேயும் அந்த மாதிரி விஷயங்கள் மாட்டியிருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த படம் பண்ணதில், இந்த டீம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில். அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து அருமையான அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 செய்யக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டான அவங்க இருந்தாங்க. வேல்ராஜ் சாரோட ஒர்க்கு, வேல்ராஜ் சார்கிட்ட சொன்னேன் சார் கொம்பனில் வந்து ஒரு கலரில் மாற்றினீங்க, இதில் வேறு கலரில் கொஞ்சம் அழகாக காமிச்சிருங்க சார்னு சொல்லியிருந்தேன். பட் வேல்ராஜ் சாரோட நான் பண்ண படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கு, இந்த படமும் பெரிய ஹிட் ஆகும்னு நம்புகிறேன். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. 2D என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மிக மிக நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. அதே மாதிரி சக்தி வந்து இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. நான் வாழ்க்கையில் சக்ஸஸ்ன்னு ஃபஸ்ட்டு கேட்ட வார்த்தை அவர் வாயில் வந்து தான். பருத்திவீரன் ரிலீஸ் ஆனப்போ சார் ஜெயிச்சிட்டோம் சார் அப்படின்னு சொன்னாப்ல, ஏன்னா அந்த படத்துக்கு ஒரு 2.5 hours வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த படமும் அதே மாதிரி நீங்கள் சொல்வீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ. விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரொடியூசரை நான் ஃபஸ்ட் நன்றி சொல்லணும் இந்த விழாவுக்கு நேரம் ஒதுக்கி வந்ததுக்கு. கடைசி எனக்கு மைக் வந்திருக்கு, எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ நான் அதை முடிச்சுக்க பார்க்குறேன். எப்பவுமே வந்து தான் பொறுப்பை உணர்ந்து தான் இடத்த உணர்ந்து நேசித்து ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா நம்ம ரொம்ப அதுக்காக வந்து நம்ம அதை சூப்பர்வைஸ் பண்ணுவோம் இல்லாட்டி அது எப்படி வருமோ அப்படின்ட்டு நம்ம வந்து அதை பற்றி ஒரு பெருசாக கவலைப்பட தேவையில்லை. அந்த மாதிரி கடைக்குட்டி சிங்கம் ஸ்கிரிப்டுக்கு அதுவே தானாகவே எனக்கு இவங்கெல்லாம் வேணும் அப்படின்னு அப்படியே கை அப்படியே விரித்து அணைச்சிக்கிட்ட மாதிரி இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே அந்த ஸ்கிரிப்ட் தானாக கூப்பிட்டு அழைச்சி அணைச்சிக்கிச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே வந்து நான் நன்றி சொல்லணும். பாண்டியராஜன் சார், 2D ஒர்க் பண்ண அத்தனை டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து எப்பவுமே சொல்கிறது அதுதான், திரும்பி திரும்பி ஒர்க் பண்ணணும், 2D ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது. 2D பொறுத்த வரைக்கும் வருஷம் வருஷம் இவ்வளோ படங்கள் பண்ணி ஆகணும், இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த படங்கள் எடுத்தே ஆகணும், இந்த படங்கள் சொல்லப்பட்டே ஆகணும், இந்த கதைகள் சொல்லப்பட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வலுக்கட்டாயம், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு வேகம் உள்ளே வரும். அப்படி வந்தால் மட்டுமே தான் அந்த படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்ட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்போம். அந்த மாதிரி செஞ்ச நடந்த ஒரு விஷயந்தான் இது வந்து தானாக உருவானது. பாண்டியராஜன் சாரோட எழுத்து, அவரோட பேனா மேலே இருக்கிற அளவு கடந்த மரியாதையினால் மறுபடியும்
கடைக்குடி சிங்கம்னு ஒரு ஃபில்ம் மூலமா நான் எங்களுக்கு வந்து பாண்டியராஜன் சார் கூட மறுபடியும் ஒரு படம் ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. கார்த்திக் கூட இது ஒரு இன்னொரு படமா நான் அடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது டப்புன்னு நடந்த ஒரு விஷயம். ஸோ இது அப்படியே அமைச்சுக்குச்சு அப்படின்னு நான் சொல்லணும். இதுல ஒர்க் பண்ண அத்தனை பேருமே நான் வந்து ஒவ்வொருத்தரா நான் பேர் சொல்லணும்னு தான் ஆசைப்படுறேன். பட் அவ்வளவு நேரம் இருக்குமா அப்படின்னு தெரியல. பட் ஒரு பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு மாமா கூட வந்து ஒரு படம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுங்கிறது எங்களுக்கு பெரிய பாக்கியம். முதல் சம்பளம் அப்பா சொன்னாங்களே 10 ரூபா, அதில் 3 ரூபா எங்களுக்கு ஒதுக்கி கிருஷ்ணா ஸ்ட்ரீட்டில் சேட்டா கடைக்கு 3 ரூபா எங்களுக்கு ஒதுக்கி எங்களுக்கு அதில் வாங்கி கொடுத்தாங்க மாமா. அப்படியே இப்படியெல்லாம் ஒரு அழகான நிகழ்வு நடக்குதுன்னா அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கு. ஒவ்வொருத்தரும் நான் நன்றி சொல்லும், ஒவ்வொருத்தரும் ஒர்க் பண்ணுற அத்தனை பேரும் நான் நன்றி சொல்லும். நான் வந்து வேல்ராஜ் சார்ல ஆரம்பிச்சு, இமான் அவர்கள் ஆரம்பிச்சு, ஐ திங்க் திலீப் மாஸ்டர்ல ஆரம்பிச்சு, ரூபன்ல ஆரம்பிச்சு அத்தனை பேருமே ஒர்க் பண்ண அத்தனை ஆக்டர்ஸ் அத்தனை பேருமே வந்து ஒரு ஸ்கிரிப்டை எப்படி உயிரோட்டமா ஆக்கணும், ஸ்கிரிப்டை வந்து எப்படி அதுக்கு உயிர் கொடுக்கணுமோ அது அத்தனை வேலையும் பண்ணியிருக்காங்க. வெரி ரேர்லி திஸ் ஹேப்பன்ஸ். மேக்கப் போட்டு வரலாம், கிளிசரின் போட்டு ஒரு சீனை வந்து நடிச்சு கொடுத்துடலாம். பட் அப்படி இல்லாம தானும் ரொம்ப பியூரா சுத்தமா இருந்தா மட்டும்தான் அந்த எமோஷன்ஸ் வந்து வெளிப்படும். பாண்டியராஜன் சாரோட எழுத்தும் அவ்வளவு உண்மையா இருந்தா தான், சினிமாவை தாண்டி அது உண்மையா இருந்தா தான் அந்த மாதிரியான நிகழ்வுகள் வரும். இந்த படத்துல நிறைய சீன்ல நிறைய நடிகர்கள் நிறைய நட்சத்திரங்கள் வந்து இங்க கிளிசரின் இல்லாம அழுதுருக்காங்க, அவங்களோட உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அது ரொம்ப ரேரா தான் நடக்கும். இந்த படத்துல அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னா அது உண்மையான உணர்வு, உண்மையான ஒரு வெளிப்பாடு தான் வந்து அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும். ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரியான காட்சிகள் வந்து அமைக்க முடிஞ்சது, அந்த மாதிரி காட்சிகளை பதிவு பண்ண முடிஞ்சது, அது அடிக்கடி நடக்கிற விஷயம் கிடையாது. இந்த படத்தில் அப்படி நடந்திருக்குன்னு நினைக்கும் போது நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த படத்தில் இந்த மாதிரி படத்தில் இந்த மாதிரி காட்சிகள் நாங்கள் வந்து பதிவு பண்ணிட்டோம், ரெக்கார்ட் பண்ணிட்டோம், பிடிச்சிட்டோம், இதை வந்து எல்லாருக்கும் நாங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறோம்னு நினைக்கும் அது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நான் அதை பார்க்குறேன். எல்லோரும் சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ஏழை, ரொம்ப கஷ்டத்தில் கடைக்கோடி ஏழை, கஷ்டப்படுற ஏழை, ரொம்ப ஏழ்மையில் இருக்கவனா பணத்தை மட்டும் வச்சுட்ருக்கிறவன், பணத்தை மட்டும் வச்சுட்ருக்கவன் தான் உண்மையான ஏழை அப்படிம்பாங்க. அவன் அந்த மாதிரி இருந்துடாம ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு பழிச்சொல் வரும், படங்கள் இந்த மாதிரி வருது, அதனால தான் வந்து நம்ம சொசைட்டி இப்படி இருக்குது, இல்லை சொசைட்டி இப்படி இருக்குது அதனால தான் அந்த மாதிரி படங்கள் வருது அப்படிங்கிற மாதிரி அது கோழி முட்டை கதை ஒன்று வந்துட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் மனசுக்கு ரொம்ப நிறைஞ்சு ரொம்ப பிடிச்ச ஒரு படமா, நிறைய உறவுகளுக்கு மருந்து போடுற ஒரு படமா, ஒரு ஒரு சின்ன ஒரு 2.5 மணி நேரம் எதுக்காக ஒரு தியேட்டரில் வந்து செலவு பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு பதில், நேர்மையாக ஒரு பதில் சொல்கிற மாதிரியான ஒரு பதிவு வந்து பாண்டியராஜன் சார் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் மறுபடியும் ரொம்ப பணிவாக ரொம்ப ரொம்ப பணிவாக பயிர்கிற கடவுள்களுக்கும் தாய் மாமன்களுக்கும் இந்த படத்தை ரொம்ப பணிவாக சமர்ப்பிக்கிறோம். நிச்சயமாக இந்த படம் தியேட்டரில் வந்து பார்க்கும்போது எல்லா உறவுகளும் மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கு, மறுபடியும் உண்மையாகிறதுக்கு, மறுபடியும் இன்னும் பலம் சேர்க்கிற ஒரு படமாக இது நிச்சயமாக அமையும். இமான் சார், இது உங்களோட நாள், உங்க கூட நேரில் இமீடியட்டாக ஒரு படமாக ஒர்க் பண்ண முடியல, பட் இது மூலமாக இணைஞ்சதை நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக நான் பார்க்குறேன். ஐ ஹர்ட் லாட் ஆஃப் திங்ஸ் அபவுட் யூ, அபவுட் யுவர் பர்சனாலிட்டி, யுவர் ஒர்க் எத்திக்ஸ். ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி இன்ஸ்பைரிங். மாமா, நீங்கள் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு இப்படி வரணும்னு அவசியமே இல்லை. இங்கே எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்குற பெரிய சப்போர்ட் இது, பெரிய பிளெஸ்ஸிங் இது. படத்தோட லுக்லேயே அப்படியே வந்தது. இந்த நாள் ரொம்ப ரொம்ப நான் முக்கியமான நாளாக பார்க்குறேன். கடைக்குட்டி சிங்கம் எல்லாருக்கும் எல்லா சந்தோஷங்களையும் கொடுக்கட்டும். ஜெகன் சார்லேருந்து அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் வரைக்கும் நான் வந்து தலை வணங்குறேன். போர் வாழ் மாதிரி அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் அவங்க டீமும் அவ்வளோ உண்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. யாரையாவது நான் விட்டுட்டேன்னா தப்பா நினச்சிக்காதீங்க. நேரமின்மையினால் மட்டுமே நான் வந்து மென்ஷன் பண்ணாமல் இருக்கேன். ப்ரொடியூசராக எல்லாரும் மனசு நோகாமல் இந்த படம் முடிஞ்சுக்க நான் நம்புகிறேன். யாருக்கு அது எங்கேயாவது சின்ன மன வருத்தங்கள் இருந்ததுன்னா அதுக்கு நான் மேடையில் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தியேட்டரில் வந்து படத்தை பாருங்கள், ஃபேமிலியோட பாருங்கன்னா நிச்சயமாக பிடிக்கும். அதே மாதிரி பிரியா வந்து என் காலேஜ் ஜூனியருங்கிறது படம் ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது. நம்ம ஊர் பொண்ணு அப்படின்னு பார்த்த உடனே நம்ம வீட்டு பொண்ணாக இருக்கிறது வந்து ரொம்ப சில பேர் தான் கிடைக்கும். பிரியா சார், யூ ஹேவ் எ பிக் கேரியர், ஆல் தி பெஸ்ட். இந்த படத்தை இந்த படத்தில் இந்த அந்த ஒரு முக்கியமான கேரக்டர் சிலமாங்கிற கேரக்டர் அக்செப்ட் பண்ணி பண்ணதுக்கு தேங்க்யூ. ட்வீட் போட்டுறேன் உங்களை பற்றி. சரி, இங்கே அத்தனை பேர் இருக்காங்க, எல்லாரும் பற்றி பேசணும் ஆசையாக இருக்குது. நான் எல்லாத்தையும் பற்றி பேச முடியல, பட் சூரிய பற்றி சொல்லி ஆகணும். நான் படம் ரஷ்ஷஸ் ஒரு மாதிரி பார்த்தேன்.
ஒரு செகண்ட் விடாம இந்த படத்தை அப்படியே ஒரு பில்லர் மாதிரி கூட வந்துட்டு இருக்கிறாரு சூரி. சூரிக்கும் மனதார நன்றிகள். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.